ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம், விந்தணுக்களற்ற தன்மை போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். வீட்டிலிருந்து தொழில் செய்யும் பெண்களை கௌரவிக்கும் சுயசக்தி விருதுகள் அறிமுக நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த ஊரடங்கு காலத்தில் அனைவரும் தகுந்த பாதுகாப்பை கடைபிடித்து உங்களை நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இங்கு மிகவும் பாதுகாப்பாக தனி அறையில் இருந்துதான் இந்த நிகழ்வை நடத்துகிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இணைய வழி நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள அனைத்து ஊடக நண்பர்களையும், சிறப்பு விருந்தினர்களாக வந்த நடுவர்கள், சிறப்பு விருந்தினர்கள், பார்வையாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். வெளியே எத்தனை இன்னல்கள் இருந்தாலும் வீட்டுக்குள் இருந்து கொண்டே தொழில் செய்து குடும்ப பொருளாதாரத்தை மட்டுமல்ல, இந்த நேரத்தின் இந்த தேசத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தும், மகளிருக்கு மரியாதை செய்யும் விதமாக உருவாக்கப்பட்டதுதான் சுயசக்தி விருதுகள். சுகாசினி மேடம் அவர்களை, மணிரத்னம் சார் அவர்களையும் பேச, ஹேமச்சந்திரன் அவர்களை அவர்களை அறிமுகப்படுத்தி பேச அழைக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். சோ ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்த ஹோம் ப்ரோ அவார்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சுகாசினி மேடம் கிட்ட தான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து லான்ச் வரணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சரி இதெல்லாம் சரியா நடக்குமா, இது ஒரு ரெகுலர் அவார்ட் ஷோ பாரிதான்னு கேட்டாங்க. இல்ல மேடம்னு சொல்லிட்டு நாங்க அருணா மேடம் எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணோட ஷி காட் கன்வின்ஸ். ஃபர்ஸ்ட் இயர்ல லான்ச் பண்ண அவங்க ராசியா என்னன்னு தெரியாது எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க அதுல வந்து நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கா எனக்கு தெரியாது. ராசிகள்லாம் அவங்க லான்ச் பண்ண அவங்க கையால லான்ச் பண்ண விஷயம் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் ஆயிருக்கு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் சுகாசினி மணிரத்னம் அவர்கள். அவங்க எப்பவுமே வந்து சினிமா தவிர, நான் வந்து அவங்கள சினிமா நடிகை சுகாசினியை பார்க்கறதோட ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு பிலாசபர் அண்ட் ஒரு குட் ஹியூமன் பீயிங்காக தான் நான் எப்பவுமே பார்க்குவேன். அவங்க எது பண்ணாலும் அதுல சோசியல் கான்சியஸோட பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். அவங்களோட இன்னும் க்ளோஸா இப்ப கமல் சாரோட கேம்பெயினுக்கு வரும்போது ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சது. அவங்க அந்த கேம்பெயின் போகும்போது அவங்க எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் வந்து இவங்களுக்கு என்ன இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாதா இது, அந்த மாதிரி ரொம்ப மன வருத்தத்தோட பேசினாங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் ஒரு சமூக அக்கறையோட பார்க்கக்கூடிய ஒரு மனிதர். தேங்க்யூ வெரி மச் சுகாசினி மேடம் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆல்வேஸ் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான மனிதர் இவங்களெல்லாம் வந்து பார்க்க முடியுமான்ற நான் கேட்கக்கூடிய மனிதர் டாக்டர் மணிரத்னம் சார். தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங், இட்ஸ் அ கிரேட் பிளஷர். நான் வந்து மேடம் கிட்ட கேட்டேன், சார் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்டு பாக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ கேட்டோன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்க, நீங்க மேடம்காக ஒத்துக்கிட்டீங்களா இந்த கான்செப்டாக ஒத்துக்கிட்டு தெரியாது, ஆனா நீங்க ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அது. Now I request சுகாசினி மேடம் to say a few word and then we'll interact with Maria. எல்லோருக்கும் வணக்கம். இது நாலாவது எடிஷன் ஆஃப் சுயசக்தி விருதுகள். எல்லா விருதுகளுக்கும் நான் இருந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றதுனால எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், பட் இந்த ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத வலியுறுத்துறது தான் சுயசக்தி விருதுகள். நிறைய அதிசயங்களை பார்த்தோம் நம்ம இந்த கடந்த மூணு வருஷத்துல. இந்த வருஷம் என்ன அதிசயங்களை பார்க்க போறோம்னு தெரியல, எல்லாம் அவதார் கையில தான் இருக்கு. இதை வந்து டிஜிட்டலா ஆன்லைன்ல லான்ச் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி, எங்க ரெண்டு பேரையும் அழைச்சதுக்கு நன்றி. மணி சார், உங்ககிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு பெண் சக்தி நினைக்கக்கூடிய விஷயம் என்ன நினைப்பீங்க? ஒரு பெண் சக்தினா நீங்க எதை பெண் சக்தியா நினைப்பீங்க? So what you feel about women power? I've always felt women power is very very strong, and to me I've always known women who have been very effective, and I've always liked and followed, admired, and all my life people who had women who could achieve, and I think they should, you know, I think we should give them everything. I think they're no different from you and me or anyone else. If not anything, they're better. It's not surprising at all. I think they're much more capable, and glad there's a platform, and glad in the mari samayathla in the mari nerathla ipdi oru positive ah oru என்னால பண்ண முடியாது. Especially I know that she is very good in managing things, actually very good organizer. அது நல்லா ஆர்கனைஸ் பண்ண, வீட்டு ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. So what else you feel that she is good at? I think she's எதை எடுத்துக்கிட்டாலும் she'll be able to do, you know. ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு தமிழ் கிளாஸ் எடுக்கிறேன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. டெய்லி உட்காந்து தமிழா படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சது எல்லாமே எனக்கு வேற சொல் தந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி she is just capable of taking anything on and getting fully into it.
ஓகே, தேங்க் யூ வெரி மச் மேடம். நீங்க வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த பேண்டமிக் டைம்ல பெண்கள் வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எது வந்து ரொம்ப அவங்க மாரலா எது வந்து அது அதிகமா வந்து என்ன மாதிரி மாரல் சப்போர்ட் அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? சுத்தி இருக்கிற எதுவுமே அவங்கள பாதிக்காத அளவுக்கு அவங்க பாசிட்டிவா இருக்கணும். அந்த ஒரு 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 உள்நோக்கம் அவங்களுக்கு இருக்கணும். ஏன்னா ரொம்ப கஷ்டமான நிலைமை. எல்லாரும் வந்து யார்ட்டையாவது வந்து தன்னோட குறைய சொல்லிக்கலாம், பட் வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து தங்களோட குறைய யார்ட்டையும் சொல்லிக்கவே முடியாது. அதனால இந்த சிச்சுவேஷன்ல ரொம்ப பாசிட்டிவா இருந்து குடும்பத்தை முன்னாடி கொண்டு போறதும் சரி, அவங்க செய்யற பிசினஸையும் முன்னாடி கொண்டு போற ஒரு பெரிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கு. இப்பதான் வந்து அவங்களோட பொறுமைக்கு பெரிய பரிசோதனை அப்படின்னு எனக்கு தோணுது. மனிதர் திரு ஆரி அர்ஜுனன் அவர்களை இங்க அரங்குக்கு அறிமுகப்படுத்தி சிறப்பு செய்து பேச அழைக்குமாறு திரு ஹேமச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். வந்து இப்போ ஆரி அவர்களை வந்து ஒரு செலிபிரிட்டி அப்படிதான், அவர் கண்டிப்பா ஒரு செலிபிரிட்டி தான். இப்போ அந்த செலிபிரிட்டிக்கு முன்ன எல்லாருக்கும் ஒரு செலிபிரிட்டி நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா உள்ள வந்து உண்மையான செலிபிரிட்டியா இருப்பாங்க. உண்மையா உண்மை என்னன்றது உள்ளதான் தெரியும். இவர் வந்து ஜென்ரலாவே வந்து ஒரு நல்ல மனிதர் ஃபர்ஸ்ட். அதாவது இவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years, 4 to 5 வருஷமா எனக்கு தெரியும். இவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினீங்களா இல்ல அரை மணி நேரம் பேசினாலும் சரி, 20 நிமிஷம் பேசினா அதுல வந்து ஒரு அதுல பாதி விஷயம் வந்து சமுதாயத்தை பத்தி தான் அவர் எப்பவுமே பேசுவாரு. இவர் வந்து செலிபிரிட்டோட என்னோட நண்பர், அப்புறம் வந்து சமுதாயத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதனால அவரை பார்க்கும்போது நான் சொல்லுவேன், கண்டிப்பா வந்து நீங்க எல்லாம் அரசியலுக்கு வரணும், நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தா நிறைய நல்ல விஷயம் நடக்கும்னு நான் சொல்லுவேன். அது என்ன முடிவு எடுக்க போறேன்னு எனக்கு தெரியாது. இவர் வந்து டிராஃபியை லான்ச் பண்றதுல நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹரி பிரதர். ஸோ நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க டிராஃபியை லான்ச் பண்றது ரொம்ப ஆப்டா இருக்கும்னு நினைச்சேன். So thank you very much. Over to you. நீங்க சில வார்த்தைகள். சுயசக்தி விருதுகள் வந்து 4வது ஆண்டு வந்து இந்த விருதுக்கு எல்லாம் ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இதுல கலந்துக்க வாய்ப்பு அளித்த மொத்த சுயசக்தி விருதுகள் குடும்பத்திற்கும் ஸ்பான்சர் பண்ற அத்தனை பேருக்குமே இன்னைக்கு இந்த விருது விழாவில் பங்கேற்று யாரெல்லாம் விருது வாங்க போறாங்களோ அவங்களுக்கும் முன்னாடி என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். வந்திருந்த சிறப்பு அழைப்பாளர்கள், ஜூரி மெம்பர்ஸ் அனைவருக்குமே என்னுடைய வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஹேமச்சந்திரன் ரொம்ப 4-5 வருஷமாவே ஹேமச்சந்திரன் தெரியும். நான் பேசுற நிறைய விஷயம் முடிக்கும் அவருக்கு அவரே பேசுறது என்னுடைய வேலையை கொஞ்சம் குறைச்சிட்டாரு. சந்தோஷம். சுயசக்தி விருதுகள் வந்து என்ன சிறப்பு இந்த பேண்டமிக்ல ஏன் சுயசக்தி விருதுகள் ஒரு விழாவை முன்னெடுத்து நடத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம முன் வச்சோம் அப்படின்னா, இப்பதான் நடத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, ஆணுக்கு அடையாளம் ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆணையும் வச்சுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விருதுக்கு பேர் வந்து சுய சக்தி அப்படின்னு வச்சிருக்காங்க. யூஸ்வலா சுயம்புங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கோயில்கள்ல போனீங்கன்னா ஒரு ஒரு நம்ம சிலைகளுக்கு வந்து சிலது இந்த இடத்துல கோயில் கட்ட போறோம், இந்த சாமி வைக்கலாம் சொல்லி சிற்பங்கள்ல வந்து எந்த கல்லை தேர்வு பண்ணி கொண்டு வந்து வைக்கக்கூடிய சிலைகள் அது ஒரு மாதிரி. சுயம்புன்னு சொல்லுவாங்க, சுயம்புன்னா தன்னைத்தானே அது வந்து உருவாக்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நிறைய சுயம்பு லிங்கம் சொல்லுவாங்க, சுயம்பு அந்த இடத்துல உருவாச்சு அப்படி நிறைய இடங்கள் போனீங்கன்னா அதுக்கு வரலாம் சொல்லுவாங்க. பெண்கள் எப்பவுமே சுயமானவர்கள், எந்த விதமான ஒரு ஆதரவும் இல்லைன்னா கூட தன்னைத்தானே செதுக்கி கொள்ளக்கூடிய சக்தியும் வலிமையும் அவர்களுக்குள்ள அதிகமா நிறைஞ்சிருக்கு, ஆண்களை விட அதிகமா. அதனாலதான் நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது நான் சொன்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்த விஷயம், இங்க வேலை செய்யற அதாவது சம்பாதிக்கிற ஆண்களை மட்டும்தான் இங்க ஹீரோவா பாக்குறாங்க. வீட்டு வேலை செய்யக்கூடிய இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய எந்த வேலையும் செய்யாம இருக்காங்களோன்னு இவங்களா ஒரு கற்பனை இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் ஹீரோவா பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. பெண்கள் ஜீரோ இல்ல, அவங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுனா இந்த சுயசக்தி விருதுகள் நமக்கு எடுத்து சொல்லுது. இந்த பேண்டமிக் காலத்துல வாழ்க்கை முடங்கி போயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற காலத்துல முடிவு இல்ல, அங்க ஆரம்பம்னு நிறைய பெண்கள் தங்களுடைய திறமைகள ஒரு சுய தொழிலா மாத்தி நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு அமைஞ்சிருக்கு. இதுல மூலியமா நிறைய பேர் உலகத்துக்கு தெரிய வர்றாங்க. நிறைய சாதனை பெண்கள் தங்களுடைய படைப்புகளை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அடையாளம் காட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு கடந்த ஒரு 3 வருடங்கள் நடந்தது. போன வருஷம் பேண்டமிக் என்னால நடக்க முடியல,
பட் இந்த வருஷம் என்ன இருந்தாலும் எப்படியா நடத்திடணுங்கிற ஒரு முயற்சியை ஹேம்சந்திரன் மற்றும் எல்லா ஸ்பான்சர்ஸ் எல்லா ஜூரியும் சேர்ந்து எடுத்து முயற்சிக்கிறதுக்கு என்னுடைய ராயல் சல்யூட்டை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் விருது வாங்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஜீரோ இல்லை ஹீரோன்னு நீங்களும் உங்களுக்கும் ஒரு பெரிய நான் ராயல் சல்யூட்டை நீங்கள் சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு நீங்கள் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பெண்கள். இந்த நிகழ்வில் நான் ஒரு உறுதிமொழியும் வந்து ஹேம்சந்திரன் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் அதாவது சுய தொழில் வீட்டில் இருந்து செய்கிறவங்க நிறைய பேர் பணம் வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு முதலீட்டை போட்டு அதுக்கு ஒரு தொழில் பண்ணி அது மாதிரி பண்ணுறது வேற, ஒரு பிஸ்னஸ் செட்டப் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஸ் வேற. பட் இது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறத வச்சுக்கிட்டு இல்லை அவங்களுடைய கற்பனை வளர்த்து வச்சு எப்படி ஒரு தொழில் அணுகலாம் அப்படிங்கிறதையும் அவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய இப்போ பேசின ஜூரிஸ் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான், நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. அதாவது தொலைநோக்கு பார்வையோட உங்களுடைய கற்பனை திறனையும் உங்க தொழில் முனைவோருங்கிற அந்த சிந்தனையும் நீங்க செய்ய வேண்டிய காலகட்டம் இது. ஏன்னா இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இந்த பேண்டமிக் முடிஞ்சா கூட இனிமேல் மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்க தேவை எப்படி இருக்கும், அப்ப நம்ம என்ன மாதிரி ஒரு பொருட்களை தயார் பண்ணி ஒரு சந்தைப்படுத்துறதுல நம்ம ஒரு சுய தொழிலா நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். தயவு செஞ்சு நீங்க எல்லாம் பெரிய லெவல்ல செய்யுங்க, பல பேருக்கு முன்னதாரமா செய்யுங்க. இது என்னால என்ன செய்ய முடியும் ஆனா ஒரு உறுதிமொழி தரேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு முகம் தேவைன்னா ஒரு அடையாளம் தேவை அப்படின்னா தாராளமா நான் வந்து செஞ்சு கொடுக்க தயாரா இருக்கேன். அதை நான் இங்க ஒரு உறுதிமொழியா வைக்கிறேன். எத்தனையோ பெண்கள் தங்களுடைய பொருட்களை கொண்டு போய் சந்தைப்படுத்துவதையோ இல்லை அதுக்கு ஒரு முகம் தேவை, அதுக்கு ஒரு விளம்பரம் தேவை, அது எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. நிறைய விளம்பர படங்கள்ல வந்து நான் நடிக்கிறது இல்லை, ஏன்னா அது மக்களுக்கு பயனுள்ள விளம்பரங்களாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நான் எடுத்து பண்றது. அதனால இது மாதிரியான சுய தொழில் பண்ணக்கூடிய பெண்களுடைய ஒரு உங்களுக்கான பிராண்டிங்க்கு ஏதாவது உதவிகள் தேவை அப்படின்னா நீங்க தாராளமா ஹேம்சந்திரன் நானும் அவரு எனக்கு சொல்லுவாரு. என்னால முயற்சிகளை என்னுடைய வலைத்தளங்கள்ல நான் ட்விட்டர்லயோ என்னுடைய இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல குரலாவோ இல்ல என்னுடைய ஒளிப்பதிவாவோ என்னால என்ன உதவிகள் செஞ்சு உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த சுயசக்தி குழுவில் என்னையும் ஒரு அங்கமாக இணைச்சுட்டு உங்களுடைய வளர்ச்சியில் என்னாலான சின்ன பங்களிப்பை நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கண்டிப்பா இந்த ஹோம் நானும் இடையில உங்களுடைய விஷயமா யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா உதவிகள் நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, நிறைய தொழில்களை உருவாக்கணும். ஏன்னா நீங்க நிறைய பேரோட வாழ்வாதாரமே முடங்கி போச்சு. இந்த மாதிரி நேரத்துல அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு மாசமாவே எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தா நிறைய விளம்பரங்கள் வந்தது. எனக்கு எதுவுமே உங்களுக்கே தெரியும், பண்ணதுக்கு அப்புறம் பண்ணோம், அதுக்கப்புறம் எனக்கு பண்ணணும்னு தோணல, அப்படியே சரியாக அமையல. அப்போ பணம் எப்படி வேணா நம்ம சம்பாதிச்சோம், நடிக்கிறோம், எனக்கு அங்கிருந்து ஒரு வருது. ஆனா விளம்பரங்கள் பண்ணும்போது இது மாதிரியான திறமையான பெண்களுக்கு அடையாளமா இருக்கிறது நான் கூறுமா நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்ப எங்க அம்மா அந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர், அவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன ஒரு தொழில பண்ணிருக்கிறாங்க, ஒரு சாரி எடுத்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அந்த ஊர்ல சின்னதா அவங்களால என்ன முடியுமோ ஏதோ ஒரு முயற்சியை பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகணும்னு அவங்களுக்கு தெரியல இன்னைக்கு இல்ல. ஆனா இந்த மாதிரியான பெண்களை நம்ம இந்த சமூகத்துக்கு அடையாளம் காட்டி அவங்கள மேடையேற்றி அவங்களை அலங்கரிச்சு அவங்கள ஒரு பிராண்டா உருவாக்கும் போதுதான் பல 1000 பெண்கள் உருவாவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண் மட்டுமே குடும்பத்தை ஓட்டுற குதிரை வண்டி இல்ல, பெண்கள் ஓடக்கூடிய குதிரை தான் அப்படிங்கிறத இந்த ரேஸ்ல வந்து, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கப்பல்ல ஓட்ட வந்துச்சுன்னா அந்த கப்பல்ல ஓட்டை எடுக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணும், கப்பலே மூழ்கிச்சுன்னா ஒண்ணு நீந்தி கரையேறி வரணும், கரையில இருக்கும்போது சுனாமியே உள்ள வந்துருச்சு அப்படின்னா எல்லாரும் இறங்கி வேலை செய்யணும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு சுனாமி போன்ற ஒரு வாழ்க்கை எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் ஒரு சுனாமி போன்ற ஒரு இது கட்டமைப்புல நம்ம இருக்கிறோம். அது எங்க கடல்லதான் தண்ணி இருக்கு, வீட்டுக்குள்ள வரல, வேற மாதிரி பிரச்சனைகள் இன்னைக்கு கொரோனா மூலமா வாழ்க்கையை ஒரு சுனாமி அலைக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். அதனால பெண்களும் இந்த ஓட்டப்பந்தயத்துல நாங்களும் ஓடக்கூடிய குதிரை தான் அப்படிங்கிற உங்களுடைய சிந்தனையும் இந்த மாதிரி விஷயங்கள நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை. ஏன்னா நான்
இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஓபன் பண்ணும்போது நிறைய பேர் அவங்களுக்கு வந்து நிறைய மன உணர்ச்சிகள்ல தன்னம்பிக்கை குறைவா அந்த நேரத்துல இருக்கிற நேரத்துல என் தொழில் போயிடுச்சு, எனக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல, அடுத்து கடன் ஆயிடுச்சு, என்ன செய்யறோம், இப்படிதான் நிறைய குழப்பமா அவங்க ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இருக்காங்க. சோ அது மாதிரியான ஒரு ஒரு முயற்சியும் சேர்ந்து நான் திருப்பும் அது இங்கே சொல்றேன், நான் யோசிச்சுட்டு இருந்தா கூட பேசணும்னு, பட் அது இங்கே சொல்றேன். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் ஆக்சுவலி வி ஹாவ் டு இன்ட்ராக்ட் வித் தி பீப்பிள், வி ஹாவ் டு கிவ் கான்ஃபிடன்ஸ். உங்க அவங்க கிட்ட இருக்க தன்னம்பிக்கையும் திறமையும் ஒரு இடத்துல பேசுறதுக்கு இன்னைக்கு ஆட்களே இல்லாம போயிட்டாங்க. ஸோ பேசுறதுக்கு யார் இல்லைனாலும் என்ன, நாங்க இருக்கோம் அப்படின்னு நான் இருக்கேன் அப்படிங்கிறத இந்த ஃபங்க்ஷன்ல சொல்லிக்கிறேன். அது வாரத்துல ஒரு நாள் இந்த பேண்டமிக் போகும்போது ஒரு ஏதாவது ஒரு டாபிக் கேட்டுட்டு ஒரு பர்சன் சைஸ் பண்ணி உங்க பிராண்ட் அதோட நம்ம அசோசியேட் பண்ணி பண்ணலாம்னு யோசிச்சிருக்கேன். ஸோ அதுவும் நம்ம செய்வோம். என்னுடைய இடத்துல இந்த மாதிரியான திறமைகளை தாண்டி கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த விஷயமாலும் சரி, அவங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் நல்ல பொருட்களை வச்சிருப்பாங்க, அது எங்க சேனலைஸ் பண்ணணும்னு தெரியாம என்ன நம்பர் எப்படி போறோம் தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதுக்கு என்னாலான உதவிகளை நான் கட்டாயம் செய்ய தயாரா இருக்கேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஆதி பிரதர். மீடியா எல்லாம் இருக்கீங்க நீங்க, சோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம், உங்களுக்கு தெரியும் மீடியால எல்லாருமே இருக்கீங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு பொருளை வந்து கொண்டு போறதுக்கு இந்த விரும்பலதாரர் அந்த செலிபிரிட்டி ஃபேஸ், இந்த பிராண்ட் அம்பாசிடர், செலிபிரிட்டி மாடல், அது வந்து எவ்வளவு காஸ்ட் ஆகும் உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த மாதிரி சுய தொழில் பண்ற பெண்கள் வீட்டுல இருந்து பண்ற பிசினஸ் வந்து ஒரு நல்ல ப்ராடக்டா இருந்தா அது வந்து சமுதாயத்துல ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடியதா இருந்தா அதுக்கு வந்து இலவசமாக விளம்பரத்துல நடிக்க ரெடின்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து ஒவ்வொரு செலிபிரிட்டிக்கும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ ஜீரோ ஆக்கி அதுல வந்து மக்களுக்கிடையே நல்லது கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உதவுறன்னு சொல்றதே ஒரு பெரிய மனசு. ரொம்ப நன்றி பிரதர், இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஓப்பனா வந்து ஒரு உமன் ஆண்டர்பிரனருக்கு வீட்டுல தயாரிக்கிற பொருட்களுக்கு நான் அடையாளமா இருக்க ரெடின்னு சொல்றது வந்து நிறைய பேரைய மோட்டிவேட் பண்ணவும். கண்டிப்பா இந்த மீடியா வந்து இதை வந்து நோட் பண்ணணும் மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன செலிபிரிட்டி ஆகுனா என்னுடைய செலிபிரிட்டிக்கு நான் செய்யற இது என்னுடைய கடமை. ஸோ எனக்கு அவங்க ஓட்டு போட்டு அத்தனை பதினாறு கோடி போட்டு அவங்க தான் போட்டிருக்காங்க. ஸோ அதுல அந்த பெண்களுக்கு நான் செய்யறது கடமையா, ஏன்னா அவங்க அவங்க தான் என் வீட்டு பிள்ளையா அண்ணனா தம்பியா அவங்க வீட்டுல ஒரு ஆளா எடுத்துக்கிட்டாங்க. அவங்க பொருட்கு ஒரு முகமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், மன நிறைவா இருக்கு. நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கான ஒரு அடையாளம் இது. மிகவும் அழகாக அவர்களை ஊக்குவிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கும் பொழுது அதில் ஆரி அவர்கள் கலந்து கொண்டு, இன்னைக்கு சிறு நிறுவனங்களுக்கெல்லாம், பெரிய நிறுவனங்களுக்கு விளம்பரம் என்பது மிகப்பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் சிறு நிறுவனங்களுக்கு இது போன்ற ஹோம் பிரினியர்ஸுக்கு விளம்பரம் என்பது விளம்பாரம், மிகப்பெரிய பாரம். ஆனால் அந்த பாரத்தை குறைப்பதற்காக தன்னுடைய புகழை, தனக்காக அடைந்த மக்கள் அளித்த புகழை அதற்காக அர்ப்பணிப்பதற்காக மிக உண்மையிலேயே தலைவணங்கி எங்களுடைய ஹோம்ப்ரூனர்ஸ் அவார்ட் சுயசக்தி விருதுகள் 2021 சார்பாக ஆரி அவர்களுக்கு எங்களுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.